எம்ஜிஆர் செத்துட்டு ஆறாங்கிற மாதிரி இருக்கு. வெல்கம் பேக் மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ குதிரைவாள் அஃபீஷியல் டீசர். குதிரைவாளோட குதிரைவாள் அஃபீஷியல் டீசர் வீடியோ வந்து யாழி கல்ச்சர் யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் எடுக்கிறது ஹாஃப் அன் அவர் முன்னாடி. ஆனால் இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் நான் மட்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு, ஆமாம், எதற்கும் துணிந்தவன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ட்ரெய்லர் இன்றைக்கி மட்டுமே ரிலீஸ், அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து ரிலீஸ் பண்ணது ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் பிஃபோர். யாழி கல்ச்சர் நேராக பார்த்துருவோம். ஏன்னா இந்த குதிரைவாளிலேருந்து எனக்கு பறந்து போகின்றேனுங்கிற பாட்டு பார்த்துருந்தோம். அது எனக்கு வந்து கொஞ்சம் தனியாக பிடிச்சது. ஏன்னா பிரதீப் குமாரோட மியூசிக், அவரோட குரலில் தான் அந்த பாட்டு வந்தது. இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் டீசர். ஏன்னா இது படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நேராக ட்ரெய்லருக்குள்ளே டீசருக்குள்ளே போயிடலாம். ஓகே, பா ரஞ்சித் பிரசன்ஸ், அவர் தான் ப்ரொடக்ஷன். ஓகே, புதிர் மாதிரியான மியூசிக் தான் இந்த மியூசிக் பேக்ரவுண்டு, ஒரு மாதிரி புதிர். வால் இல்லாத ஒரு குதிரையை காட்டுறாங்க. கலையரசன் அவர் பா எம்ஜிஆர் செத்துட்டு ஆறாங்கிற மாதிரி இருக்கு. அப்போ இது இப்பத்த கதை இல்லையா? என்னங்க எம்ஜிஆர் செத்த கதை இப்போ சொல்கிறாங்கன்னா, இப்போ இது பீரியாடிக் சப்ஜெக்ட் மாதிரி தான் போக மாட்டிருக்கு. ஏன்னா அதுதான் இப்போ உள்ள டக்குன்னு சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தையில் இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னது எம்ஜிஆர் செத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தொடர்ந்து வீடியோ டீசர் எப்படி இருக்குன்னு போயிடுவோம். அஃபீஷியல் செலெக்ஷன் இந்தியா ஸ்டோரி மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2020. ஓ, முன்னாடி எடுத்து வச்ச படம். அஃபீஷியல் செலெக்ஷன் ஜாஃப்னா இன்டர்நேஷ்னல் சினிமா ஃபெஸ்டிவல் 2020. அஃபீஷியல் செலெக்ஷன் ஃபேண்டாஸ்போ. இதெல்லாம் செலெக்ஷன் மட்டும்தான் போட்டிருக்காங்களா இல்லை ஃபிலிம் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு தெரில. ஓகே, தொடர்ந்து பெர்லின் கிரிட்டிக்ஸ் வீக். ஓகே, 2020 இத்தனை இது வாங்கியிருக்கான் இந்த படம். குதிரைவாள் குதிரைவாள் என்ன இதாக இருக்கும்? ஸ்டேட்டஸ் 18th of December. யாழி கல்ச்சர் 18 மார்ச் அப்போ வந்து ரிலீஸ். 18th மார்ச் அப்போ இந்த படமும் ரிலீஸ் தேட்டரில். பா, இது என்ன எந்த மாதிரியான ஒரு கதைக்களத்துக்குள்ளே போகுதுன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. புரியாத புதிராக தான் இந்த படம் கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் ஏதோ ஒரு நிஜ உலகத்துக்கும் கனவு உலகத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு கருத்து மெசேஜ் கொடுத்துருப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த டீசில் எனக்கு இந்த அளவுக்கு தான் புரிஞ்சிருக்கு. பார்ப்போம், இந்த படம் பார்க்குறதுக்கு நம்மளும் ஆர்வமாக இருப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் என்னாலும் கீழே கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.